உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உறவுகளே. என்ன நாளைக்கு தமிழ்நாட்டில் உலக தமிழர்கள் எல்லாருமே உலகம் முழுக்க மிகவும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான நாள், ஒரு மகிழ்ச்சியான கொண்டாட்ட நாள் என்று சொல்லணும். வளமையாக தைப்பொங்கல் வந்து 13, 14, 15 தைப்பொங்கல் தமிழர் திருநாள் வரது கொண்டாடப்படும். அந்த திருநாள் ஒட்டிய நாளைக்கு உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் நான் தைப்பொங்கல் வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்கிறேன். அது ஏனென்று சொல்லி உங்களுக்கு தெரியும். ஆமாம், நாளைக்கு வாரிசு மற்றும் துணிவு ரெண்டு திரைப்படங்களுமே தமிழ்நாட்டில் மற்றும் உலகத்தில் பல இடங்களில் வெளியாக இருக்குது. நோர்வேயில் நாங்கள் ஒன்றும் செய்யலாது, 11ஆம் தேதி உடனே தேட்டருக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. அதனபடியாக 12ஆம் தேதி தான் நோர்வேயில் வாரிசு மற்றும் துணிவு ரெண்டு படங்களும் வெளியாக இருக்குது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் எங்களுக்கு முதல் இந்த ரெண்டு திரைப்படங்களையும் பார்க்க இருக்கிற, அல்லது இப்போ நான் இந்த பேசிக்கொண்டிருக்க நேரம் இப்போ இங்கே நோர்வே நேரம் 8:25 இவ்வளைக்கு நான் நினைக்கிற சில காலமேல 1 மணி ஷோ வந்து துணிவுக்கும் மற்றது 4 மணி வந்து வாரிசுக்கும் இருக்குன்னு சொல்லி சொன்னோம். இப்போ இப்போ ரசிகர்கள் ஏற்கனவே பார்த்துருப்பினோம், இதை விட பத்திரிகையாளர்கள் அனைவரும் பார்த்துருப்பினோம் நினைக்கிறேன். இருந்தாலுமே ஒரு கனகாலத்துக்கு பிறகு நான் ஜில்லா மற்ற வீரத்துக்கு பிறகு நினைக்கிறேன் வாரிசு துணிவு ரெண்டு படங்களுமே போட்டி இல்லை அது இதுன்னு சொல்லி மீடியாக்கள் ஒரு பக்கம் கதைச்சாலுமே, ஆனால் மீடியாக்கள் கதைக்கிறத பார்க்கல ஒரு பரபரப்பண்டு இருக்குது. வாரிசு துணிவு ரெண்டு படங்களுமே எங்கேயுமே இணையங்களில் பார்க்கல, ட்விட்டராக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இன்ஸ்டாகிராமாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே வந்து விஜயனுடைய திரைப்படத்தை பற்றியும் அஜித்தினுடைய திரைப்படங்களை பற்றியும் கதைக்கப்படுது. வளமையாக எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்கும். ஆனால் வாரிசா துணிவா ஜெயிக்க போகிறன்றது வந்து நான் நினைக்கிறேன். என்ன ஒரு 2-3 மணி தேரத்திலே தேட்டருக்கு இருந்தவொண்டே அந்த ரிவ்யூ பண்ணிவிடுவாங்க எல்லாருமே. ஸோ அதுதான் கொஞ்சம் வேதனையான விஷயம். என்ன புலம்பெயர் இந்த தேசங்களில் இன்றைக்கு தெரியும் உலக தமிழர்களால் வந்து 40% மேலே அதிகமான வருமானம் இந்த திரைப்படங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது, இப்போ கிட்டத்தட்ட 30-40 வருஷங்களுக்கு மேலாக. ஸோ அந்த வகையில் விஜய் ரசிகர்களுக்கும் அஜித் ரசிகர்களுக்கும் வாழ்த்துக்கள். நான் எனக்கு விஜயம் நல்லா பிடிக்கும், விஜய் ரசிகன், அதே மாதிரி அஜித் ரசிகன் தான் ரெண்டும். ஏன்னு சொன்னால் சின்ன வயசுலேருந்தே விஜயை பிடிக்குமே, ஆனால் அஜித்தை வந்து அவருடைய தன்னம்பிக்கை சுயமாக வந்து கனகாலம் தான் உலகாலம் தைரியமாக வந்து இன்றைக்கு ரெண்டு மிகப்பெரும் தலைகளாக ரெண்டு பேருமே பெரிய நட்சத்திரங்களாக இருக்கிறது பாராட்டக்கூடிய விஷயம். இதில் அவர் ஜெயிப்பார் இவர் ஜெயிப்பார்ன்றது பிஸ்னஸ் வியார போட்டி தான். இப்போ அங்கே போய் ரெண்டு பேரும் ரெண்டு ஒரு களத்தில் இறங்கி ஒரு விளையாட்டு இதை விளையாட போகிறது இல்லை, இது ஒரு திரைக்களத்தில் வந்து அவங்களோட படம். ரசிகர்கள் வந்து யார் யாருக்கு பிடிக்குதுன்றதை வந்து ரசிகர்கள் தான் தீர்மானிக்க போகிறோம். ஸோ அந்த வகையில் அதான் இதை பார்த்து கொண்டிருக்கீங்கள். இங்கே வெளிநாடு வந்து சரியான பரபரப்பாக இருக்குது. அதாவது ரசிகர்கள்லாம் வந்து 11ஆம் தேதி அங்கே வருது, நீங்கள் போடலன்னா நாங்கள் நிச்சயம் மாறி கூட நான் போடலாது. இங்கே வந்து நோர்வேயில் உங்களுக்கு ஏற்கனவே நான் சொன்ன போல கடந்த இந்த சினிமா செய்திகள் இல்லை கலை செய்தியில் நான் சொன்ன மாதிரி இங்கே நாங்கள் ஒரு தேட்டர் எடுக்கிறேன்னு சொன்னால் அவ்வளோ இலகுவான விஷயம் இல்லை. உங்களுக்கு தெரியும் வந்து குறைஞ்சது எங்களுக்கு ஒரு 4 இல்லை 5 நாளுக்கு தான் இல்லை வாரத்துக்கு தான் தருவாங்க முதல் தரம். அது இப்போ ஒரு பெரிய படங்கள் இன்றைக்கில் ஏற்கனவே அவதார் மாதிரி பெரிய படங்கள் இருக்கல எடுக்கிறது கஷ்டம். ஸோ நோர்வே பொறுத்த மட்டும் எனக்கு தெரிஞ்சு 11 காட்சிகள் வந்து விஜயனுடைய படத்துக்கும் 5 காட்சிகளுக்கு மேலே துணிவு படத்துக்குமே கிடைச்சிருக்கு. ஸோ மேலதிகமாக துணிவு படத்துக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா துணிவு படம் எங்களுக்கு பிறகு காலதாமாக தான் ஹாலிவுட் என்டர்டைன்மெண்ட் வந்தது. இந்த படத்தை ஹாலிவுட் என்டர்டைன்மெண்ட் வந்து நோர்வேயில் வந்து திரையிடணும், உங்களுடைய பெரிய குழு மிக கடுமையாக வேலை செய்து கொண்டிருக்கணும் அந்த ப்ரொமோஷன்லேருந்து எல்லாத்துலேயுமிருந்து. ஸோ இதை பார்த்து கொண்டிருக்கிற உலகம் எங்கும் வாழ்கின்ற உறவுகள் வாரிசு படமாக துணிவு படமாக சிறந்ததுன்றதை நீங்கள் சொல்லுங்கள். ஒரு ரசிகர உங்களுடைய பார்வையில் அது மீடியா ஒன்று சொல்லும். ஸோ உங்களுடைய பார்வையில் எந்த படம் பிடிச்சிருக்கு? ஏன்னா எப்படியும் விஜய்ட படம் பார்க்குற அதே ஆக்கள் விஜய் ரசிகர்னு சொன்னாலும் கட்டாயம் அஜித்தின படமும் பார்ப்போம். ஏன்னா படத்துக்காண்டி, ஏன்னா மக்களை வந்து அதை என்டர்டைன் பண்ணுற படம், கேளிக்கை ஆக்கிற படம். ஸோ அந்த வகையில் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புகிறேன். ஸோ அனைவருக்குமே முன்கூட்டியே தைப்பொங்கல் வாழ்த்துக்களும், நாளைய திரைப்பொங்கல் வாழ்த்து, அது நாளைக்கு வாரிசு பொங்கலா துணிவு பொங்கலான்றது நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்க. என்னை பொறுத்த மட்டும் வாரிசு பொங்கலும் மிகவும் சிறப்பாக நடக்கணும், அதே மாதிரி துணிவு பொங்கலும் மிகவும் சிறப்பாக நடக்கணும். இப்போ நான் நினைக்கிறேன் இன்னும் ஒரு 2-3 மணித்தலங்களே நாங்கள் இப்போ அந்த வாரிசு அறிவு துணிவு அறிவு என்று சொல்லி ஒரு கருத்தை சொல்லுவாங்க, சில பேர் முக்கியம்னு சொல்லுவாங்க, அதாவது இவருடைய விருப்பம். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கிற ரசிகர்களும் சரி, இசை அதாவது திரை வரிகர்களும் சரி, ஒரு திரைப்படம் என்பது விரைவில் அது காட்சி ஊடகமாக வந்து ஒரு மனுஷனை வந்து அவ்வளோத்துக்கு மகிழ்ச்சிப்படுத்துது. அந்த வகையில் ஒரு இப்படி ஒரு அந்த திரைப்பொங்கல் அதாவது தைப்பொங்கல்னால தமிழர் திருநாள் இப்படி கொண்டாட்டம் வந்து வாரது நல்ல விஷயம். ஏன்னென்று சொன்னால் இப்போ எப்படி புலமை இந்த தேசங்களில் வந்து ஒரு நத்தார் கொண்டாட்டங்கள் அதில் நடக்குதோ அதே போல் இந்த திரை கொண்டாட்டம் என்பது வந்து காலகாலமாக எங்களுடைய
நூறு இடங்களுக்கு மேலே தமிழ் சினிமா இன்றைக்கு கோலோச்சி கொண்டிருக்கு. உலகம் முழுக்க தமிழர்கள் வாழ்கிறதால வந்து இந்த தமிழ்நாட்டில் வழியாகின்ற திரைப்படங்கள் எல்லாமே குறைந்தது ஒரு 10-15 படங்களுக்கு மேலே ஒவ்வொரு வருஷமும் இப்படி கொண்டாட்ட தினங்களோட பெரிய நடிகர் நட்சத்திரங்களுடைய படங்கள் வெளியாக வழக்கம். அந்த வகையில் நிறைய என்ன சொல்ல இந்த வருஷம் நல்ல பெரிய படங்கள்லாம் வர இருக்கு. நான் நம்புகிறேன் இந்த வருடம் இந்த முதல் ரெண்டு திரைப்படங்கள் பெரிய நட்சத்திரங்களுடைய தளபதி என்கின்ற ஆசிரியருடைய தளபதியினுடைய திரைப்படம் தலையாயனுடைய படம் ரெண்டு படமுமே ரெண்டுமே வெல்ல வேணும் என்பது எங்களுடைய விருப்பம். ரெண்டும் தனித்தனியாக வந்திருந்தாலும் நல்லம் ஆனால் சேர்ந்து விரியணும். சேர்ந்து விடுறது கடும் போட்டி நிலவுறதை ஒரு ஹைப்பை உணர முடியுது இணையத்தில் வந்து அது ட்விட்டரில் இருக்கலாம். ஸோ அதை உணரக்கூடியதாக இருக்குது. எங்களுக்கு எது இருந்தாலும் மகிழ்ச்சி. ஆனால் என்ன எப்படியும் என்ன ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்தில் நான் சொன்னது போல் இது சம்மந்தமான விமர்சனங்கள்லாம் வந்துடும். விமர்சனங்கள் வந்தாலுமே இப்போ ஒவ்வொரு மக்களும் வந்து என்ன விமர்சனம் வந்தாலும் தாங்கள் ஒரு வாய்ப்பை பார்த்து தாங்கள் மகிழ்ந்து கொள்ளக்கூடிய மாதிரியாக படங்களை நிச்சயமாக ரெண்டு படங்களும் இருக்கும். அந்தந்த ஜானரில் வந்து அது குடும்ப பின்னணியாக இருந்தாலும் சரி ஒரு என்ன சொல்ற ஆக்ஷன் ஃபிலிமாக இருந்தாலும் சரி ரெண்டுமே வந்து மிக ரெண்டுலேயும் ரெண்டு ஆக்ஷன் படம் கட்டமாக தான் இருக்குமே சொன்னால் ரெண்டுமே ஆக்ஷனுக்குரிய படங்கள் இருக்குது. அது குடும்ப பங்கன படமாக இருந்தாலும் கதைக்குரிய படமாக இருந்தாலும் ஆனால் துணிவில் வந்து நல்ல கருத்துக்கள் சொல்லப்படும். அதே மாதிரி குடும்பத்துக்கு தேவையான முக்கியமான கருத்துக்களை வந்து வம்சி வச்சிருப்பார். அதே மாதிரி வினோத் அவர்களும் வந்து இந்த படத்தில் வச்சிருக்கிறார் நான் நம்புகிறேன். ரெண்டு இயக்குநர்களுக்கும் மற்றும் தயாரிப்பாளர்கள் இந்த படத்தை தயாரித்த தயாரிப்பாளர்கள் அனைவருக்குமே மற்றும் உலகமும் இருக்கிற இந்த திரைப்படங்களை விநியோகம் செய்கிற அனைவருக்குமே நோர்வேல இருந்து நோர்வே விநியோகஸ்தர்கள் சார்பாக அதாவது கொலிவுட் என்டர்டெயின்மெண்ட் சார்பாக உங்கள் அனைவருக்குமே எங்களுடைய இனிய திரைப்படங்கள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொண்டு நாளை இந்த திரைப்படம் வெளியானது பிறகு அது அதனுடைய மக்களுடைய கருத்தை வைத்து என்ன ஒரு உங்கள் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரையில் வணக்கம் கூடி உரைபடுவது உங்கள் வசீகரன். நன்றி வணக்கம் நோர்வேலிருந்து.